திருமலை கிராமம், சிவகங்கை மாவட்டம் திருமலை கிராமம். திருமலை கிராமத்தில் ஸ்ரீ திருமலை கண்மாய் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மடையகரப்பையா கோவில் சிறப்பு வாய்ந்தது. சிறப்பு வாய்ந்தது பங்குனி 29 மடையடிச்சு நாள் வைத்து சித்திரை முதல் வெள்ளி, அடுத்த வெள்ளி, ரெண்டு வெள்ளிக்கு திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கும் சிறப்பாக அப்படின்னா, இது நேர்த்திக்கடனுக்காக கிடைகள், அருவா, மணி எல்லாம் அடித்து வைத்து, நிலமாலை இதெல்லாம் அடித்து வைத்து இருப்பாங்க. இந்த வருடம் நேர்ந்துக்கிட்டு போகிறாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது ஒரு கிடா தான் வெட்டிக்கணும் தான், இன்றைக்கி வந்து 500 கிடாய்ட்டு வெட்டிக்கிறோம். ஆனால் நேர்த்திக்கடன் தான், அதுடைய விமர்சனம் எங்கெங்கேயே போயிடுச்சு. இதே இது இப்போ பொள்ளாச்சியிலேருந்து ஒன்றும் இல்லை, உங்கள் மயனுக்கு விசா வரலன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். நீங்கள் மடையகரிப்பான்னு நினச்சி வீட்டில் வீடை கழுவிட்டு தீபத்தை பற்ற வச்சு சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு வரும்னு சொல்லிவிட்டு வந்தான். வந்த வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு வர்றேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு சொல்கிறாரு. ஒன்று இங்கே வந்து அதில் இருந்து ஒத்தக்கடா வெட்டிக்கிட்டு வந்தால் இந்த வருஷம் ரெட்டக்கடா வெட்டிகிட்டு போகிறாரு. அதனால் சிறப்பு வாய்ந்தது. அது எப்படின்னா விரதம் இருக்காருன்னு சொல்லி அந்த பங்குனி 29 விரதம் இது மடை அடைச்சாச்சுன்னா எல்லாருமே சுத்தபத்தமாக இருப்பாங்க. பெண்கள் இங்கே வரமாட்டாங்க. அந்த கிடா வந்து கருங்கிடா தான், கொஞ்சம் கூட ஒரு புள்ளி இருக்கக்கூடாது, வச்ச வெள்ளை ஏவோ அதுவும் இருக்கக்கூடாது. நான் புள்ளி கொடுக்காது, கருங்கிடா தான் கொடுத்து புள்ளி கொடுங்க. எப்படி இருந்து புள்ளி கொடுத்தணும், ஆனால் கருங்கிடா தான் நல்லபடியாக சிறப்பானுங்க. ஆனால் அந்த கறி விருந்துன்றது இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. ஒரு 10,000-12,000 பேருக்கு மேலே 15,000 பேர் வரும். அவ்வளோ கூட்டத்துலையும் ஒரு மணி நேரத்தில் பந்தி வச்சு இந்த கிராமத்தார் எல்லா இளைஞர் இருந்து நீ நல்லபடியாக முடிச்சு எந்த சவுண்டு வராது. எல்லாருக்குமே அந்த சாப்பாடும் போகணும், அந்த கறியும் போகணும், அந்த ரசம் போகணும். ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சிறப்பாக இதுவரை நடத்திக்கிட்டு வரோம், நல்லா சிறப்பாக. இத்தனையே ஆண்டுகள் சொல்ல முடியாது, பாரம்பரிய எங்கள் பாட்டேன் போட்டேன் அது காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு வருது. அன்றைக்கி வந்து ஒரு கிடா, அன்றைக்கி வந்து ஒரு கிடா வெட்டி சாமி கும்பிட்டு போனேன், இன்றைக்கி வந்து 500 கிடா. அது வந்து அதோடைய சாமியுடைய மகிமை தான் அது. ஆமாம், நல்லபடியாக சிறப்பாக இதுவரை நடந்துக்கிருக்கு. எந்த இது இல்லாமல் சிவகங்கை மாவட்டம் திருமலை கிராமம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பங்குனி மாதம் லாஸ்ட் நாள் மடை அடைச்சி சித்திரை முதவெள்ளி காப்பு கட்டி 15 நாள் வந்து விரதம் இருந்து கிராம மக்கள் எல்லாருமே விரதம் இருந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கறி விருந்து தான் வந்து இந்த கோயில் வந்து ஸ்பெஷல். இந்த கறி விருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆடு பக்கத்தில் எங்கள் ஊருக்கு வரும். இந்த ஆடு வந்து எப்படின்னா நேர்த்திக்கடன் சாமி வேண்டிக்கிறவங்க வந்து நடந்தவனை வந்து அந்த கிடா வந்து வெட்டுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த கிடா வெட்டி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் செய்கிறது கிடா வெட்டுறது எல்லாமே நாங்கள் கிராமத்தாளுக்கு விரதம் இருந்து 15 நாளைக்கு காப்பு கட்டி கட்டுக்கோப்போடு பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேத்துக்கு மக்கள் வந்து விருந்து வந்து சாப்பிட்டு போவாங்க. இந்த இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து மழை தண்ணி நல்லா எல்லாம் பெஞ்சு வெள்ளாமை வந்து நல்லா விவசாயத்துக்கு வந்து செழிக்க வேண்டி இது வருஷ வருஷம் நாங்கள் வந்து பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வந்துருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நாங்கள் 8 சித்திரை முத வெள்ளி நாள் வச்சு 8 நாள் எல்லோரும் விரதம் இருந்து ஆடு எல்லோரும் வெட்டி இதை வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். எல்லாருமே கிடா விட்டு உரிக்க வரக்கு தான் வெளில வந்து ஆள் கூப்பிடுமே தவிர, இங்கே சமைக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் கிராம மக்கள் மட்டும்தான். நாங்களாக எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இது பண்ண மாட்டாங்க. உப்பு எதுவும் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பல்லையம் போட்டு முடித்த பிறகு தான் அந்த சாப்பாடு இது பரிமாறு பண்ணுவோம். எப்போயுமே இந்த வந்து இந்த இதை வந்து எங்களுக்கு மிஞ்சாது. போதுமானாலே வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. என் பேர் ராஜீவ். சிவகங்கை மாவட்டம் கோனேரிப்பட்டி என்கிற திருமலைங்கிற கிராமத்தில் ஸ்ரீ மடையகருப்பன் கோவில் சொல்லணும். இந்த கோவில் வந்து என்ன விசேஷம்னா, ஆடு வந்து 500 ஆடு வந்து இங்கே வெட்டுவாங்க வருஷம் வருஷம். அது எல்லாமே நேர்த்தி கடன் தான், வந்து ஃபுல்லாக கருப்பாடு மட்டும்தான். அதில் வந்து எந்த ஒரு மறையோ வேறு எந்த ஒரு நிறமோ இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கருப்பாடு மட்டும்தான். இங்கே வந்து என்ன ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்கிறது, பெண்கள் நாட்டாளர் ஆண்கள் மட்டும்தான். நைட்டு 12-1 மணிக்கு விருந்து கறி வந்து ஃபுல்லாக இங்கே கறி வந்து தான். இங்கே வந்து ஆடு வந்து 500 ஆடு வந்தாலும் எத்தனை ஆடு 1000 ஆடு வந்தாலும் ஒரே ஆளுமே வெட்டுவாங்க. இங்கே வந்து சாப்பாடு வந்து இதுதான் ரைஸு கொண்டை கட்டி மாதிரி கட்டி எல்லாமே ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு கட்டி 5 கறி அங்கே வெட்டுறாங்க. இங்கே வெட்ட 40 பேர் வெட்டுவாங்க. இங்கே கறி இங்கே சமைக்கிறாங்க. இங்கே ஒரு 20 பேர் எல்லாமே ஊருக்காரங்க மட்டும் தான், வெளியிலேருந்து ஆளு கிடையாது, ஊருக்காரங்க மட்டும் தான் சமைப்பாங்க. எல்லாமே நேர்த்திக்கடன்களா, அவங்க குடும்ப கஷ்டத்தில் உள்ள கஷ்டங்களுக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை எல்லா ஊர்லேயும் இருந்து இங்கே ஆடு கொண்டு வருவாங்க. இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, வெளியூர் மக்கள் எல்லாருமே கொண்டு வருவாங்க. 10,000 பேர் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து 2 வருஷம் திருவிழா நடக்காமல் இருந்தாலும் இந்த வருஷம் ஆடு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, 250 ஆடு வந்திருக்கு. இப்போ வந்து மக்களும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க. அது பேருக்கு தெரியலை என்ன 2 வருஷம் நடக்கிறதுனால, இந்த வருஷம் நடக்குதா இல்லையான்னு சில பேருக்கு தெரியலை, அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா கிடா மட்டும் வேண்டுதல் இல்லை, இங்கே வந்து அருவா, மணி, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அருவா இருக்கும்.
எல்லாமே ஒரு 500 ரூபாய் கிட்ட இருக்கும். எல்லாமே கருப்பனுக்கு சாத்தி சிறப்பாக பண்ணுவாங்க.